கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த பணம் இல்லாமல் பல பேர் மன அழுத்தத்துக்கு ஆளாகி என்ன செய்ய போகிறோம்னே தெரியாமல் கலங்கி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காகலாம் ஜெபிக்க போகிறோம். எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க நம்ம யோசித்து பார்த்தோம்னா, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியலை, சில பேர் இந்த சீட்டெல்லாம் எடுத்து ஏதாவது வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த சீட்டு பணம்லாம் கட்டணும். சின்ன சின்ன ஊரில் பார்த்திங்கன்னா ஐஸ் கம்பெனிலாம் வச்சுருப்பாங்க, அந்த ஐஸ் கம்பெனியெல்லாம் எப்பவும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம்தான் வியாபாரம், இப்போ எதுவுமே செயல்படலை. சீசன் பாருங்கள், நல்ல சீசன், அவங்களுக்கு இப்போ தான் வருமானமே கிடைக்கும், அவங்களால முடியலை. இட்லி கடை போட்டு விற்பாங்க சில பெண்கள், அப்படியே ரோட்டில் போட்டு விற்பாங்க, முடியலை. எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்காரு, ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு அது மூலமாக தான் அவர் குடும்பத்தையே பராமரித்தார். இப்போ சுத்தமாக அவருக்கு முடியலை. எவ்வளோ கஷ்டம், இப்படிப்பட்ட ஜனங்கள் மட்டும் இல்லை, இப்போ ஏறக்குறைய 14 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஏன், பெரிய பெரிய பணக்காரங்க வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, பேங்கில் லோன் வாங்கிட்டு டியூ கட்ட முடியலை. நம்ம நினைப்போம் அவங்க பெரிய பணக்காரங்க, கார் இருக்குது, அரண்மனை மாதிரி வீடு இருக்குது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த காரும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, வீடும் சொந்தம் கிடையாது, அவங்க கம்பெனியும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, எல்லாமே பேங்கில் கடன் வாங்கியிருப்பாங்க. எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா. இப்போ ஊரடங்கு முடிஞ்ச உடனே எல்லாம் சரியாயிருமா, இனிமேல் தான் அவங்க மறுபடி தொடங்கணும், கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் வரணும், அது ப்ரொடக்ஷன் நடக்கணும், அதை வச்சு தான் சம்பளம் கொடுக்கணும். சின்ன வியாபாரம்னாலும் அது இந்த வியாபாரம் செஞ்சு வருமானம் வரணுமே, எவ்வளவு நாளாகும், அது வரைக்கும் என்ன செய்வாங்க. இந்த கஷ்டந்தாங்க, இந்த மன அழுத்தந்தாங்க எல்லாரையும் கொல்லுது. அதான் என்ன செய்யணே தெரியாமல் சில பேர் ஒரு வேறு மாதிரி முடிவெடுத்துருதாங்க. நாம் ஜெபிக்க வேண்டாமா, எவ்வளவு சிரமமான காலத்தில் இருக்கிறாங்க, அவங்க மறுபடியும் எழும்பி நல்ல ஒரு சமாதானமான நிம்மதியான வாழ்க்கைக்கு வரணும் இல்லையா. நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணுங்க. அவங்களுக்கு ஆறுதலாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 30:19-23, இனி நீ அழுது கொண்டிராய், நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, இனி நீ அழுது கொண்டிராய். அழுற எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிடுங்க, இனி நீ அழுது கொண்டிராய். இனிமேல் நமக்கு அழுகை இல்லைங்க. ஆண்டவர் சீக்கிரமாக இந்த ஊரடங்கையும் முடிவு கொண்டு வர போகிறாரு, தொழிலையும் ஆசீர்வதிக்க போகிறாரு, நல்ல மழையும் ஆகாரமும் சொல்லுகிற போது ஒரு குறைவும் இல்லாத ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிருபையை நன்மையை அவர் தரப்போகிறாருங்க. நம்ம இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கலாமா. அன்புள்ள எங்கள் தகப்பனே, உங்கள் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவு வேதனையிலும் கஷ்டத்திலும் கடனிலும் என்ன செய்ய போகிறோம், எப்படி பிள்ளைகளை பராமரிக்க போகிறோம், அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க போகிறோம், இந்த கம்பெனி எப்படி நடத்த போகிறோம், எப்படி வட்டி கட்ட போகிறோம், கடனெல்லாம் எப்படி அடையும், இப்படி பல வகையிலும் கஷ்டப்படுகிற சாதாரண ஜனங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரையிலையும் தேவன் பார்க்குறீங்க ஆண்டவரே. அவங்களுடைய வேதனையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெருக்கமான காலம் ஆண்டவரே, இந்த நெருக்கமான காலம் நீங்கி மறுபடியும் அவங்கள் எழும்பி அவங்க தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவையான நன்மைகள்லாம் கிடைத்து எல்லா பிரச்சனைகளும் பாரங்களும் அழுத்தங்களும் நீங்கி ஆண்டவரே அவங்க சமாதானமாக சந்தோஷமாக நிம்மதி பெருமூச்சோடு ஆண்டவரே உங்களுக்கு நன்றியாக காணப்பட கர்த்தர் இறக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய வார்த்தையை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய கிருபையின் கரங்களினால் ஆண்டவரே அவர்கள் கண்ணீரை துடைத்து ஆண்டவரே இனி நீ அழ வேண்டாம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தின் கரங்களை அவர்கள் மேல் வைத்து ஆண்டவரே எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி ஆண்டவரே எங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே எல்லாருடைய கையின் பிரயாசங்களும் தொழில்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட கர்த்தர் செய்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, இந்த கஷ்டங்கள் சீக்கிரமாய் நீங்க போகுது. எல்லாரையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தயவு செய்து எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் தைரியமாக இருங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.